என்ன செல்வி, நீ கடைக்கு நீ வந்திருக்க, அண்ணன் வரலையா? வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணலாம் வாயோட சுட்டுற போது என்னமோ அதெல்லாம் ஒண்ணு கண்டு கூடாதுங்க. அந்த பழைய வாக்கியில வந்து பச்சை போட கடை கண்ணனை கூட்டி போய் கழிச்சு விட்டாச்சுங்க. ஆமா, நல்லா கழிச்சு விட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். என்னன்னா அவங்க ஐயா வந்து பாத்தனாக்க உங்க தலைவர் புதுசா ஒரு திட்டத்தை ஒண்ணு அறிவிச்சிருக்காரு. ஆமா ஆமாங்க. அதாவது என்னன்னு பார்த்தோம்னாக்க செல்போன் இருக்குங்களே, அது மூலியமா வந்து மக்களை போய் தொடர்பு கொண்டு உங்களுக்கு எல்லாம் இந்த திட்டங்கள்லாம் சரியா செயல்படுதா அப்படின்ன
எங்கள் தலைவர் மட்டுமா கால் பண்ணுவார், அதுக்கும் தனியாக குழு அமைச்சிருக்கிறோண்ணா. கடா ஆமாங்க வழினா, இப்போ முதல்வரும் பிரதிநிதிகள் நாங்கள்ல, இப்போ நான் கூட ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஃபோன் எடுத்து நம்மளே நாலு பேர் கூப்பிட்டு கேட்டல, கரையா போச்சுங்களா? சரி ரைட்டா பெருமாளே, இப்போ நீ இவகிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி உனக்கு யாராவது ஃபோனை போட்டு நீங்கள் நலமா அப்படின்னு கேட்டால் நீ என்னம்மா சொல்லுவா? நான் என்ன சொல்ல போகிறேன், நகையை கொடுத்தா திரும்பி கொடுப்போன்ற மாதிரி சொன்னாங்க. அதானே எதுவுமே பண்ணலையே பாருங்க, எல்லாத்தையும் வச்சேன், எல்லா கருப்பு கயிறு மட்டும் தான் மிஞ்சுது, அதை பற்றி தான் கேட்டேன். இதுதான் இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இப்போ நாங்கள் வந்து நகையை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும், நகையை வச்ச உடனே திரும்ப கொடுத்துருவோம்னு சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? சந்தோஷமா அப்போ நீங்கள் வச்சோடனே எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? சந்தோஷத்துக்கு சந்தோஷம் சரியா போச்சுங்களா? அடப்பாவிகளை இப்படிதான்டா ஊரில் உள்ள எல்லாரையும் கொண்டு அஞ்சு ஃபோனுக்கு அடமான வைங்க வைங்கன்னு சொல்லி எல்லாரையும் கடங்காரனாக்கிட்டேன். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு வேளை ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னு வையன், நான் என்ன கேட்பேன் தெரியுமா? இப்போ வந்து பார்த்தனா என் பிள்ளை இருக்குது, அது படிச்சுட்டு இருக்குது. அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தனாக்கா இப்போ லேப்டாப் கொடுத்துருக்கணும், நேரத்துக்கு வாங்கியிருக்கணும் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைக்கு. ஆனால் அந்த பிள்ளைக்கு பார்த்தனா லேப்டாப்ன்ற கிடைக்கல. அதை பற்றி கேட்பேன், என்னங்க அந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொடுக்கலங்க அப்படிமே. ஏன் அது போக லேப்டாப் நிறுத்தினதை விட இவங்க நீங்கள் ஒரு வாக்குறுதி வேறு கொடுத்துருந்தா என்ன தெரியுமா? எல்லா பிள்ளைகளுக்கு வந்து நிறைய இப்போ லேப்டாப் வந்து நீங்க கேக்குறீங்க, லேப்டாப் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னா கண்ணுக்கு நிறைய பாதிப்புகள் வருது, எலக்ட்ரானிக் ரேடியேஷன் வருதுன்னு சொல்றாங்க, அது ஒரு காரணமுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து வண்டி வாகனத்துக்கு வந்து ஏன் பெட்ரோல் குறைக்கல அப்படின்னா ஒரு ஒரு 3 ரூபா கிட்ட குறைக்க முடியுமான்னு பேசிட்டு இருக்கிறவங்க அது வந்து குறைச்சிருவோம், கண்டிப்பா பண்ணிருவோம். நல்லா கிழிப்பீங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் நிறுத்தினீங்க, ஸ்கூட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க மலிவு வேலையில அதையும் நிறுத்திட்டீங்க, அதுக்கப்புறமா ஏதோ 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானும் விண்ணப்பிச்சு போய் போய் நின்று கால் கடுக்க நின்றுதான் மிச்சம், ஆனால் எனக்கு காசு வந்த பாடு இல்லை. அதாவது நான் முதல்ல ஆதார் கார்டு இருக்கணுங்க, அக்கா வயசுல வச்சுக்கல ஆதார் கார்டு இருக்குமா தெரியல, அப்புறம் எப்படி உங்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறதுங்க? ஆமாம், எல்லாம் இருந்தால் மட்டும் அப்படியே கொடுத்து கிழிச்சிட்டிய, சும்மா இருங்கடா. எல்லாமே இருந்தும் கூட நிறைய பெண்களுக்கு நீங்கள் சொன்னது எதையுமே செய்யலை. இப்போ எதுவுமே இவருக்கே முதலமைச்சருக்கே தெரியுது நம்ம சொன்னது எதையும் முழுசாக செய்யலை. நாட்டில் வந்து பார்த்தோன்னா போதைப்பொருள் வியாபாரம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற ஊர்ல வந்து பாத்தினாக்கா சட்டம் ஒழுங்குன்றது ரொம்ப சீர்கட்டு போய் கிடக்கு. அதாவது இந்த ஊர்ல ஜனங்க எப்படி நலமா இருக்க முடியும்? இதை நீங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கணுமா? அண்ணா நீங்க கஷ்டப்படுறது எங்களுக்கு தெரியுது, கண்டிப்பா இந்த 2026ல நாங்க ஜெயிச்சோம்னா இது எல்லாமே இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். அதுக்கு முன்னாடிங்க இப்ப 2024ல இப்போ வந்து நம்ம தான் ஜெயிக்க போறோம், ஜெயிச்சோன்னு எல்லாம் சரியா போயிரும் பாருங்க. ஆனா இதெல்லாம் என்னடா புது கதையா இருக்கு, எப்ப பாரு உனக்கு ஓட்டு போடு இதை பண்றேன் ஓட்டு போடு அதை பண்றேன்னு பேசிட்டு இருக்கேன். இப்ப 2021ல ஓட்டு போட்டு கொண்டாந்தாங்கல்ல, என்ன சொன்னீங்க? சமத்துவம் சமூக நீதினா பேசுனீங்க. வேங்க வெயில இன்னைக்கு வரைக்கும் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா மலத்த கலந்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிக்கல. அது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து போச்சுங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில குழுக்கள் போட்டுருக்குதுங்க, இன்னும் சரியா வந்து ஆராய்ச்சி பண்ணி பிடிக்கணும். காம்ப்ளிகேட்டான விஷயம் பண்ணியா சும்மாரா, எல்லாத்துக்கும் இப்படிதான் குழு குழுன்னு போட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்ப ஆசிரியர்கள் வந்து பாத்தனாக்கா அவங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்றோம், நியாயமான சம்பளத்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை செய்ய கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா செவிலியர்கள் எல்லாத்தையும் பணி நிரந்தரம் பண்ணோம்னாங்க, அதுவும் பண்ண கிடையாது. நாட்டில் வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலில் டாக்டர்களே இல்லாமல் இருக்காங்க, டாக்டர்களுடைய பணிச்சுமைன்றது ரொம்ப அதிகமாகி போச்சு. அவங்களையும் நீங்கள் கண்டுக்கிறது கிடையாது, எதையுமே கண்டுக்காமல் ஒரு நிர்வாக சீர்கேடு மொத்தமும் சீர்கேடாகி போய் கிடக்கு. இந்த நிலைமையில் முதலமைச்சருக்கே தெரிய வேண்டாமா இந்த நாடு வந்து நல்லா இல்லைங்கிறது? இங்கே வந்துக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் நலமா அப்படின்னு கேட்டு என்ன கிடைக்க போகுது?